A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுந்தரமகேஷ். சுந்தரமகேஷ், எந்தெந்த அருவிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? ராதா, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழை பெய்தது. பலத்த இடி மின்னலுடன் பெய்த இந்த கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் உள்ள குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகளில் வந்து தண்ணீர் வரத்து மிகவும் அதிகரித்தது. இந்த நள்ளிரவு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு என்பது மிக அதிகரித்து கடும் வெள்ளப்பெருக்காக மாறியது. இந்த கடும் வெள்ளப்பெருக்கானது காலை அதிகாலை வரை வந்து நீடித்தது. இதன் காரணமாக குற்றாலத்தின் பிரதான அருவியில் இருந்த தடுப்புகள், அதாவது தீயணைப்பு துறையின் சார்பில் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் காவல்துறையினருடைய தடுப்பு உபகரணங்கள் ஆகியவை வந்து அடித்து செல்லப்பட்டது. மேலிருந்து வந்த மரத்துண்டுகள், கற்கள் ஆகியவை வந்து தொடர்ந்து விழுந்த வண்ணம் இருந்தது. இதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அருவிக்கரைகள் அனைத்துமே வந்து சகதியும் சேருமாக கற்களுமாக காட்சியளிக்கிறது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இன்று தற்போது வரை வந்து குற்றாலத்தில் பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகளில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராதா, குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரமகேஷ். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.